திரு அமு அமீது இப்ராஹிம் அவர்கள் 1989-91 ஆண்டுகளில் கடலாடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு கே கே வீரப்பன் அவர்கள் 1996 முதல் 2001 ஆண்டுகளில் கபிலமலை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். மேலும் அவர் 1990-96 ஆண்டுகளில் மாநிலங்களவை உறுப்பினர்களாகவும் பணியாற்றியுள்ளார்கள். திரு ஏ எம் ராஜா அவர்கள் 1967, 1971 மற்றும் 1971-76 ஆகிய ஆண்டுகளில் பவானி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு எஸ் பி பச்சையப்பன் அவர்கள் 1967-1971 ஆண்டுகளில் சங்கராபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சபையில் பணியாற்றினார்கள். திரு எஸ் புருஷோத்தமன் அவர்கள் 1985-1988 ஆண்டுகளில் அரியலூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு பேசு திருவேங்கட அவர்கள் 1970-1984, 1989-1991 மற்றும் 1996-2001 ஆகிய ஆண்டுகளில் கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு தே ஜனார்த்தன் அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் விழுப்புரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 1993-96 ஆண்டுகளில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார்கள். திரு பே தர்மலிங்கம் அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் பாளையங்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு எம் ஏ ஹக்கீம் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் மத்திய மதுரை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு கோவை தங்கம் அவர்கள் 2001-2006 மற்றும் 2006-2011 ஆகிய ஆண்டுகளில் வால்பாறை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். ராமநாதபுரம் இளைய மன்னர் ராஜா திரு நாகேந்திரகுமரன் சேதுபதி அவர்கள் மறைவு குறித்து ராமநாதபுரம் இளைய மன்னரும் ராமேஸ்வரம் கோயில் தக்காருமான ராஜா திரு நாகேந்திரகுமரன் சேதுபதி அவர்கள் 24/5/2022 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திருக்கோயில் மற்றும் கல்வி நிறுவன பொறுப்புகளில் சிறப்பாக சேவையாற்றியவர் ராஜா திரு நாகேந்திரகுமரன் சேதுபதி அவர்கள். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்திய விடுதலை போராளி அஞ்சலை பொன்னுசாமி அம்மாள் அவர்கள் மறைவு குறித்து இந்திய விடுதலை போராளி அஞ்சலை பொன்னுசாமி அம்மாள் அவர்கள் 31/5/2022 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்க 1943 ஆம் ஆண்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவில் இணைந்து கடும் நெருக்கடி மிகுந்த சூழலிலும் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய வீரமங்கை அஞ்சலை பொன்னுசாமி அம்மாள் அவர்கள் தனது துணிச்சல், வீரம், மன உறுதி, தியாகம் ஆகிய பண்புகளால் பெண்குலத்துக்கே பெருமை சேர்த்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஐக்கிய ராஜ்யத்தின் யுனைடெட் கிங்டம் ராணி 2ஆம் எலிசபெத் அவர்கள் மறைவு குறித்து ஐக்கிய ராஜ்யத்தின் மாட்சிமை தங்கிய ராணி 2ஆம் எலிசபெத் அவர்கள் 8/9/2022 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. ஐக்கிய ராஜ்யத்தை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்து பொன்விழா கண்ட ராணியாக மணிமகுடம் சூடியவர் ராணி 2ஆம் எலிசபெத் அவர்கள். அனைவரின் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரியவராக திகழ்ந்த ராணி எலிசபெத் அம்மையார் அவர்கள்
தனது பொது வாழ்க்கையில் கடைபிடித்த கண்ணியம் மற்றும் அர்ப்பணிப்புக்காக நீண்டகாலம் நினைவுகூரப்படுவார். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் இங்கிலாந்து அரச குடும்பத்தினர், இங்கிலாந்து மக்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. துன் திரு எஸ் சாமிவேலு, மலேசிய இந்திய காங்கிரசின் முன்னாள் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து. மலேசிய இந்திய காங்கிரசின் முன்னாள் தலைவர் துன் திரு எஸ் சாமிவேலு அவர்கள் 15/9/2022 மறைவுற்ற செய்தியறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுணா துயரமும் கொள்கிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்து துன் திரு எஸ் சாமிவேலு அவர்கள் இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டவர். மலேசிய அமைச்சரவையில் 29 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மலேசிய வாழ் இந்தியர்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு கோடியேரி பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர்கள் மறைவு குறித்து. சிபிஐஎம் கட்சியின் தலைமை குழு உறுப்பினரும் 3 முறை அக்கட்சியின் மாநில செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான திரு கொடியேரி பாலகிருஷ்ணன் அவர்கள் 1/10/2022 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுணா துயரமும் கொள்கிறது. கொள்கை உறுதிமிக்க தலைவராக விளங்கிய தோழர் கோடியேரி பாலகிருஷ்ணன் அவர்கள் 1975 நெருக்கடி நிலையின் போது மிசா சட்டத்தின் கீழ் சிறை தண்டனை அனுபவித்தவர். மேலும் அவர் கேரள மாநிலத்தின் அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு முலாயம் சிங், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி கட்சியின் மூத்த தலைவருமான திரு முலாயம் சிங் யாதவ் அவர்கள் 10/10/2022 மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுண்டா துயரமும் கொள்கிறது. இந்திய அரசியலில் முதுபெரும் தலைவர்களில் ஒருவரான திரு முலாயம் சிங் யாதவ் அவர்கள் 3 முறை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராகவும், 10 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மற்றும் ஒன்றிய அமைச்சராகவும் பணியாற்றியவர். மதசார்பற்ற கொள்கைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட இவர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிற்காக போராடிய மிக உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் ஆவார். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சமாஜ்வாடி கட்சியினருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு சேடப்பட்டி ரா முத்தையா, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் தலைவர் திரு சேடப்பட்டி ரா முத்தையா அவர்கள் 21/9/2022 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுணா துயரமும் கொள்கிறது. அன்புடன் பழகும் பண்பையும் அனைவரிடமும் எளிமையோடும் பழகும் பாங்கையும் தன்னகத்தை கொண்ட திரு சேடப்பட்டி ரா முத்தையா அவர்கள் 1977, 1980, 1984, 1985, 1988 மற்றும் 1991, 1996 ஆகிய ஆண்டுகளில் சேடப்பட்டி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 1991-96 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவராக சிறப்பாக பணியாற்றி அனைவரது பாராட்டலையும் பெற்றவர். மேலும் 1989-91 மற்றும் 1998-99 ஆகிய ஆண்டுகளில் பெரியகுளம் மக்களவைத் தொகுதி உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1998 ஒன்றிய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.